Hi friends, welcome back to my channel Kanan Kitchen. இன்னைக்கு நீங்க பார்க்க போற ரெசிபி chicken biryani. அதுக்கு தேவையான பொருட்கள் chicken 1/4 கிலோ, சின்ன வெங்காயம் 150 கிராம், இஞ்சி 50 கிராம், பூண்டு 50 கிராம், மல்லி இலை சிறிதளவு, புதினா இலை சிறிதளவு, பட்டை சிறிதளவு, கிராம்பு சிறிதளவு, ஏலக்காய் 2, அன்னாச்சிப்பூ 3 இதழ், ஜாதிக்காய் சிறிய துண்டு, பிரியாணி இலை 2, தக்காளி 2, பெரிய வெங்காயம் 3, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், அரிசி 1/2 கிலோ, எண்ணெய் 150 கிராம், நெய் 50 கிராம், லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தயிர் 100 கிராம், பச்சை மிளகாய் 4. ஃபர்ஸ்ட் சின்ன வெங்காயம் 150 கிராம் மிக்சி ஜாரில் போட்டு நல்ல மையை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இஞ்சி 50 கிராம், பூண்டு 50 கிராம் ரெண்டையும் சேர்த்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா மையை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் சிக்கன் 1/4 கிலோ, இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுருக்கிறதுலேருந்து 1 டேபிள் ஸ்பூன், தயிர் 100 கிராம், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. இப்போ இந்த பட்டை கிராம்பு இதெல்லாம் நுணுக்கிறதுக்கு நான் இந்த கல் எடுத்துருக்கிறேன். இதில் பட்டை கிராம்பு சிறிதளவு, ஏலக்காய் 2, அன்னாச்சிப்பூ 3 இதழ், ஜாதிக்காய் சிறிய துண்டு, இது எல்லாத்தையும் நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் 150 கிராம், எண்ணெய் நல்லா சூடான பிறகு இந்த பட்டை கிராம்பு இதெல்லாம் பொடி பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கோங்க. பிரியாணி இலை 2, பச்சை மிளகாய் 4, மல்லி புதினா இலை ரெண்டையும் பொடியாக நறுக்கிக்கோங்க. இப்போ இதை லைட்டாக எண்ணெயில் நல்லா கலரி விட்டுட்டு சின்ன வெங்காயம் 150 கிராம் அரைத்தது இதை நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு விழுது இதையும் நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ பெரிய வெங்காயம் 3, நீல நீளமாக நறுக்கினது இது நல்லா பொன் நிறமாக வர்ற வரைக்கும் வணக்கிக்கோங்க. இப்போ மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், ஏற்கனவே சிக்கன் ஊற வைக்கும்போது நம்ம 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டால் போதும். உப்பு சிறிதளவு, தக்காளி 3, இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டுருங்க. அப்போ தான் தக்காளி நல்லா வெந்து வரும். பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஊற வச்சுருக்க சிக்கனை இதோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஒரு 10 நிமிஷம் திரும்ப மூடி போட்டுருங்க. இப்போ குக்கர் எடுத்துக்கோங்க. இதில் ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணீர் சேர்த்துக்கலாம். தண்ணீர் வந்து 1 டம்ளர் அரிசினா 2 டம்ளர் தண்ணீர் சேர்க்கணும். ஸோ நீங்கள் எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணீர் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கிலோ அரிசிக்குரிய தண்ணீர் சேர்த்துருக்கேன். இப்போ லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன், நெய் 50 கிராம் சேர்த்து லைட்டாக கிளறி விட்டுட்டு அரிசி சேர்த்துக்கோங்க. அரிசி வந்து போடுறதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னால் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை லைட்டாக கிளறி விட்டுட்டு உங்களுக்கு தகுந்த அளவுக்கு காரம் உப்பு அந்த தண்ணியை வந்து லைட்டாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கூட கொஞ்சம் சேர்க்கணுன்னா சேர்த்துட்டு இதை வந்து இப்போ மூடி போட்டுடலாம்.
இப்ப தயிர் பச்சடி அது எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கப் தயிர் எடுத்துக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் நிரச்சி தேங்காய் பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சர்க்கரை, வெங்காயம் 2 நீல நீளமா பொடியா நறுக்கிக்கோங்க. சேர்த்து லைட்டா கலரி விட்டுட்டு கொஞ்சமா மாதுளை பழம் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கோங்க. பிரியாணிக்கு இந்த மாதிரி தயிர் பச்சடி வச்சு சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். 3 விசில் வந்த பிறகு ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடுங்க. பாருங்க, சூப்பரான டேஸ்டி அண்ட் டெலிஷியஸ் சிக்கன் பிரியாணி ரெடி. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் செய்து பாருங்கள். மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த சுவையான ரெசிபியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.